வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆகஸ்ட் 3rd 18 பெருக்கு, அதாவது ஆடி 18 அப்படின்னு சொல்லுவா, 18 பெருக்கு அப்படின்னு சொல்லுவா. பார்த்தேன்னா அது காவிரி கரையோரத்துலலாம் அதுக்கான அன்றைக்கி தான் புது ஜலம் வரதுனால அந்த 18 பெருக்கு கொண்டாடுவா. அதுக்கு உண்டான தாத்பரியங்கள்லாம் லாஸ்ட் இயர் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அது வேணாலும் நான் உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணி விடுறேன், நீங்கள் அதில் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கலந்த சாதமுமே பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்க போனேன்னா லாஸ்ட் இயர் வந்து மாங்காய் தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். ஸோ அதேமாதிரி ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் ஒன்றுன்னா கரைச்சி அரைச்சி டைம் எடுத்து பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி ஒரே நாளில் ஆகிற மாதிரியான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கூடிய மட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன், இல்லைன்னா இதோட லிங்க்காகவே சேர்த்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்றைக்கான நம்ம இன்னும் பார்க்காதது கல்கண்டு சாதம் கூட பண்ணிட்டோம், பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கல்கண்டு பாத். என்னென்னு கேட்டேன்னா, நடராஜ சுவாமி கோவிலில் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீரகசம்பா சாதத்தில் வந்து ஒரு கல்கண்டு பாத் பண்ணுவாள். இதுக்கு பால் கிடையாது. நம்ம வந்து பழசு பண்ணியிருக்கிற இதிலலாம் பார்த்தேன்னா சாதம் வந்து பால்லையே குழச்சிட்டு பண்ணுவோம், இது அப்படியே தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்கண்டு போட்டு தான் பண்ணணும். நம்ம நார்மலாக கல்கண்டு சாதம் பண்ணோம் பார்த்தீங்களா, முன்னாடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டைமண்ட் கல்கண்டு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து குங்குமப்பூவை அரிசியோடய சேர்த்து போட்டு நல்லா குழச்சலாக வேக வைப்போம். குங்குமப்பூ எங்களுக்கு வாங்கிறதுக்கு சௌகரியப்படலை அப்படிங்கிறவா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கேசரி கலர் ஏதாவது போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் குங்குமப்பூவை இதோடய சேர்த்து போட்டு பண்ணி தான் சுவாமி நைவேத்தியம் பண்ணுவாள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். இது இந்த ஜீரக சம்பா சாதம், ரைஸ் குக்கர் சாதம் இல்லை அரிசி. இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வச்சுருக்கேன். 1, 2, 3, 3.5 கப் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா குழச்சலாக ஆகணும், அதனால் 3.5 கப் தண்ணி விட்டு நல்லா குழச்சலாக வடிச்சிருங்க. அதேமாதிரி சாஃப்ரானை இதோடைய போட்டே வேக விட்டுடலாம். ஒரு 20-25 ஸ்ட்ரிங்க் மேலே இருக்கும். குக்கரை மூடிடலாம். நல்லா ஒரு 6-7 விசில் வரட்டும், ஹாஷலாக ஆகிடும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இறங்கியிருக்கு, கலரே எவ்வளோ நல்லா இருக்கு. கல்கண்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா கரண்டியால் சாத்து குழச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், அரை கப். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும் அப்புறமா. இது இது வந்து ஜீரக சம்பா சாதத்தில் வேறு பண்ணுறச்சு, இது வந்து நல்ல ஒரு மனமோட ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். சுவாமி பிரசாதம் கேட்கவே வேண்டாம் எப்பயுமே. சுவாமி பிரசாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட், ஒரு மனம் அது இருக்கவே இருக்கும். நம்ம அதை நம்ம போட்டது வந்து 200 கிராம்ஸ் ரைஸ் தான். இதுக்கு வந்து நம்ம வந்து 400 கிராம்ஸ் கிட்டே கல்கண்டு வேணும். நான் இப்போ 200 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு போடுறேன். கொஞ்சம் இது கரையட்டும். நான் ஒரு 100 கிராம்ஸ் நிறுத்திட்டுருக்கேன், 300 போட்டிருக்கேன். நமக்கு எப்பயுமே ஸ்வீட்டாக இருந்தால் போகிறோம், ஸ்வீட்டாக வேண்டாம்னு சொன்னீங்க. வேணுங்கிறவோ ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது கல்கண்டெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இது கல்கண்டு அப்படியே போட்டால் தானே நான் மீன் கட்டேன்னா, அப்படியே போட்டேன்னாலும் கரைஞ்சிடும். பெரிய கல்கண்டு வந்து கரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு குழம்பு எழுவி ஆற்றுல வச்சுருப்பேன் இல்லையா, அதால் நல்லா ஒரு 4 தட்டு தட்டிட்டு இதில் போட்டேன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அது கரை.
ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் நெய் விடுறேன். இதில் நீங்கள்லாம் ஏற்கனவே இந்த எல்லாரும் ஓட்டிகிட்ருக்கேன், நெய்யை கண்டால் மாமிக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஓகே, இது எடிபிள் கேம்பர் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். அப்படியே இப்படி ஸ்மால் பிரசாதம் சொல்லக்கூடாது, கம கமன் இருக்கு. அப்படியே இந்த 18 அன்னைக்கு நம்ம என்ன எப்பப்பார் ஸ்வீட் பண்ணுறதுன்றதுக்கு இதை பண்ணிட்டு வேற ஏதாவது கலந்து சாதம் பின்னாடியே நிறைய இருக்கு, உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஜோரா ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு, திராட்சை பழம், எடிபிள் கேம்பர், ஏலக்காய் பொடி, அவ்வளவுதான். நல்ல ஜோரான ஒரு கல்கண்டு பாத் சிதம்பரம் நடராஜ சுவாமியோடு ரெடி ஆயிடுச்சு. இங்க எல்லாருக்கும் இந்த 18 இது ஒரு புதுசான ஒரு டிஷ், இதை கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். இதோட கூடவே உங்களுக்கு பாக்கி எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு 18 ஆடி 18 எல்லாரும் சந்தோஷமாக ஃபேமிலியாக எல்லாரும் இருந்து கொண்டாடணும்.
பண்டிகைகள் நமக்கு எப்பயுமே வரது காரணமே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா எல்லாரும் சாப்பிட்டு எப்பயுமே வந்து ஒண்ணு சேர்ந்தாலே நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கிறது தான் அதுல ஒரு பெரிய இதுவே. யாரோ ஒருத்தர் கூட எனக்கு அது மாதிரி பண்டிகைகள் வரத்துக்கே சாப்பிடறதுக்கு தான் மாமி அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்து ரொம்ப கரெக்டு. ஸோ வந்து நம்ம மிச்ச நாள்ல எல்லாம் சாப்பிடறது இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா மிச்ச நாள்ல நம்ம ஏதோ ரெகுலரான இது சாப்பிடலாம், பட் பண்டிகைகள்ல மட்டும்தான் அந்தந்த பண்டிகைக்கு உண்டான ஒரு டிஷ்ஷை பண்ணி நம்ம சாப்பிடுவோம். சுவாமி நைவேத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பிரசாதமாக எடுத்துப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கும்னு இருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம்.